எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌதமி. நான் தர்மபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் தாலுக்காவில் சீகலலின்ற ஒரு ஊர்லேருந்து வரேன். இப்போ நீட் 2023 நான் எடுத்த மார்க் 633 அவுட் ஆஃப் 720. நான் டுவெல்த்து முடித்ததுமே கிளாசிக் நீட் அகாடமியில் நீட் கோர்ஸ் சேர்ந்தேன். இப்போ வந்து நான் 633 எடுத்திருக்க காரணம் வந்து எங்கள் பேரண்ட்ஸு, அப்புறம் கிளாசிக் நீட் ஃபேமிலியும் தான். எஸ்பெஷலி எம்டி சார், அவர் வந்து அவரால் தான் எனக்கு ஃபிசிக்ஸே ரொம்ப பிடிச்சிது. ஃபிசிக்ஸ்னால் வந்து ரொம்பவே கஷ்டம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போக்குள்ள எனக்கு ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி நைட்டே நான் எம்டி சார் கிளாஸை வந்து அட்டன் பண்ணப்போ ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபிசிக்ஸ்னால் அதனால தான் எனக்கு வந்து நீட் 2023 ஃபிசிக்ஸில் தான் என்னோடய ஸ்கோர் ஹையாக இருந்துச்சு. கிளாசிக் நீட் அகாடமியில் எல்லா ஸ்டஃப்பும் டவுட்ஸ் நல்லா கிளியர் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம டவுட் கேட்டோன்னா அவங்க மாறி ஸ்டாஃப் வந்தாலுமே அவங்க யார் டவுட் கேட்டாங்கன்னு சொல்லி கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு வந்து திருப்பம் வந்து யார் டவுட் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி திருப்பம் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. மெட்டீரியல் வைஸ் பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே ஓகே தான். அதுவும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மெட்டீரியல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அது நீட் ஜெய் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்ம ஃபிசிக்ஸ் ஒவ்வொரு டாபிக் முடிக்க முடிக்க வந்து சம்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்ம கிளியராக இருக்கும்ன்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வைக்கிற டெஸ்ட்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஷெட்யூல் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ தினமும் நடத்துறது அடுத்து டெய்லி டெஸ்ட், அந்த வீக் ஃபுல்லாக நடத்துறது யூனிட் டெஸ்ட், அதுக்கு அடுத்த நாள் வந்து யூசிடி, அதெல்லாம் ஒரு 3 or 4 யூனிட் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு குமுலேட்டிவ் டெஸ்ட், அதுக்கப்புறம் 11th முடிச்சதுமே 11th ஃபுல் டெஸ்ட், 12th முடிச்சதுமே 12th ஃபுல் டெஸ்ட், ரெண்டும் சேர்த்து ரிவிஷனுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் திருப்பும் வச்சுட்டு திருப்பும் ரிவிஷனுக்கு வந்து 2 months டைம் இருக்கும். 2 months வந்து 25%, 50%, 75%, 100% டெய்லி ஃபுல் டெஸ்ட், அதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஃபிசிக்ஸில் ஏன் எனக்கு அதிகமாக மார்க்னா ரெண்டு விஷயம் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஒன்று வந்து என்னென்னா ஒவ்வொரு வீக் எழுதணுமே அந்த சண்டே எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நோட் போட்டு அது வந்து வெறும் ஃபார்முலாக்கு மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு ஃபுல் டெஸ்ட் வரக்குள்ளே அந்த ஃபார்முலாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்ஸில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா எரர் புக், எரர் நோட். அதாவது நான் வந்து எப்பயுமே ஒரு டெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் எதை இது தப்பு பண்ணியிருக்கணும் அந்த கொஷினோட சேர்த்து ஆன்சரும் சேர்த்து எழுதி வைப்பேன். அது வந்து திருப்பும் ரிவிஷன் பண்ணக்குள்ள நம்ம அந்த கொஷின்லேருந்து தப்பே பண்ண மாட்டோம். அதே மாதிரி இங்கே கொடுக்குற ரிவிஷன் டைமில் ஆர்டி கொஷின், அப்புறம் என்சிஆர்டி சூப்பர் 30 இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பிளானிங் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ நான் வந்து நீட் 2024 ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா அடிக்கடி எம்டி சார் சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ரைட் ஆட்டிடியூட் வில் ஆல்வேஸ் லீட்ஸ் டு சக்ஸஸ். அதுதான் வந்து 100% உண்மை. கடைசி டைமில் வந்து எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாயிரும். அந்த கான்ஃபிடென்ஸ் கம்மியாகிறப்பெல்லாம் நம்மளுக்கு எம்டி சார் தான் வந்து ஒரு கரெக்டாக கைட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒவ்வொரு யூசிடி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மென்டார் செஷன் இருக்கும். அந்த வீக்கில் வந்து நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம், இதில் இந்த சேஞ்சஸ் இருந்தால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்திருப்பேன், அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து குறைகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஸ்டாஃப் கிட்ட சொன்னோம்னா அது வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் நீட் 2023 633 எடுத்ததுக்கு காரணமாக இருந்த என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் கிளாசிக் ஃபேமிலி. அதாவது கிளாசிக் ஃபேமிலினா எல்லாருமே இன்க்ளூடிங் வார்டன்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. எஸ்பெஷலி எம்டி சார்க்கு வெரி வெரி தேங்க்ஸ்.